பெண்கள் எப்படி கருத்தரிக்கிறார்கள் என்பது இன்றும் ஒரு விஞ்ஞான அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த விஷயம் நடக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இயற்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை தற்போது செயற்கை கருத்தரித்தல்ல செய்யறதால அங்கே செய்யக்கூடிய விஷயங்கள் பலருக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. விந்தனும் கருமுட்டை இணைந்து கரு உருவாகிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள பல மர்மங்கள் மறைஞ்சிருக்கு. இது சரியா நடக்கணும்னா விந்தோட ஆரோக்கியமும் பெண்ணின் கருமுட்டையோட ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். விந்தனுடைய எண்ணிக்கை, சரியான வடிவம், நீந்தும் திறமை எல்லாமே சரியா இருக்கணும். இது எல்லாமே நல்ல நிலையில இருக்கிற கருமுட்டை வெளிவந்த நாள்ல நடக்கணும். மாதவிடை சுழற்சியின் முதல் நாள் சில ஹார்மோன்கள் சுரந்து புதிய கருமுட்டை வளர்ச்சியை ஏற்படுத்த ரத்த போக்கை ஏற்படுத்துது. இதனால ஓவரியில இருந்து புதிய கருமுட்டை உருவாகும். குழந்தை பெற்றுக்க கருமுட்டை எவ்வளவு முக்கியமோ அதே போல கர்ப்பப்பையும் ரொம்ப முக்கியம். கருமுட்டை நல்ல வளர்ச்சியடைய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிக அளவுல சுரக்கப்படும். இயற்கையா கருத்தரிக்க விந்து கருமுட்டை இணையணும். அப்ப ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு அதிகமா இருந்தா தான் கர்ப்பப்பையினுடைய புரணியை தூண்ட முடியும். கருமுட்டை சில நாட்கள் வளர்ந்து முதிர்ச்சியடைந்த முட்டையை வெளியே தள்ளும். கருப்பையை விட்டு வெளியே வரும் முதிர்ச்சியடைந்த முட்டையானது பாப்பிலன் குழாயில் வந்து நிற்கும். இது மாதவிடாய் சுழற்சியான 12-14 நாட்கள்ல நடக்கும். அந்த கருமுட்டை வெளிவந்த சரியான நாட்கள்ல நல்ல நீந்தும் திறனுள்ள ஆரோக்கியமான விந்து சேரும் போது கரு உருவாகும். கருக்குழாயில் உருவான கருவானது அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து கர்ப்பப்பையை சென்றடையும். அங்கே பிளாசண்டா என்ற ஜவ்வு மூலமாக இணைக்கப்படும். பிளாசண்டா என்ற ஜவ்வுடன் இணைக்கப்பட்டவுடனே கருவிற்கு தேவையான சத்துக்கள் தாய் மூலமாக கருவிக்கு கிடைக்கிறது. அந்த சமயங்களில் மற்ற முட்டை வளராமல் இருக்க புரோலாக்டின் என்ற ஹார்மோனை உடல் தானாகவே உற்பத்தி செய்கிறது. ஒரு கருத்திருத்தல் நிகழ்வு நடக்க இந்த விஷயங்கள் எல்லாமே சரியா நடக்கணும். அப்பதான் கரு உருவாகும். இப்படித்தான் கருத்திருத்தல்ங்கிற நிகழ்வு நடக்குது. இந்த செயல்கள் எல்லாமே சரியாக முழுமையாக நடக்கும்போதுதான் ஒரு கரு குழந்தையா மாறி வெளியே வரும்.